சேலம் நீதிமன்ற வளாகத்தில் ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் திடீரென தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. கரூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சேலம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணைக்காக சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவர் தர்ணாவில் ஈடுபட்டார். சேலம் சிறையில் சில தினங்களுக்கு முன்பு சாராய ஊழல்கள் இடுவதற்காக பழங்கள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் சிறை காவலர்கள் தன் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்துவதாகவும் தன்னை தனிச்சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ததாகவும் புகார் கூறினார். இது தொடர்பாக சேலம் மத்திய சிறை காவலர்களிடம் விசாரித்தபோது கைதி பிரபுவின் குற்றச்சாட்டை மறுத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் எல்லை மீறி நடந்து கொண்ட புகாரில் கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். குன்றி கிராமத்தில் விஏஓவாக பணியாற்றி வந்த முருகேசன் என்பவர் உதவி கேட்ட பெண்ணின் வீட்டுக்கே சென்று அவரிடம் அத்துமீறியதாக தெரிகிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் நகை வாங்கிவிட்டு காசோலை கொடுத்து ஏமாற்றிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வளசரவாக்கத்தைச் சேர்ந்த மாதவன் கடந்த ஏப்ரல் 19 தேதியன்று 10 சவரன் நகை எடுத்துவிட்டு பணத்திற்கு பதிலாக காசோலையை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். வங்கிக் கணக்கில் பணம் இல்லாமல் காசோலை திரும்பி வந்த பின்னர் அவரது வீட்டிற்கு நகைக்கடை மேலாளர் நேரில் சென்று கேட்டபோது பணம் கொடுக்க முடியாது என்று கூறியதோடு கத்தியை காட்டி கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் மாதவன் கைது செய்யப்பட்டார். மதுரையில் சுகாதாரமின்றி செயல்பட்டதாக பிரபல தனியார் உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சீல் வைத்தனர். தெப்பக்குளம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் உணவகத்திற்கு சுகாதாரமற்ற முறையில் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக புகார் வந்தது. நேரில் சென்று ஆய்வு செய்ததில் குளிர்சாதன பெட்டிக்குள் பழைய சிக்கன் வகைகள் 3 கிலோவும் சமைத்த சாதம் 4 கிலோவும் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து நோட்டீஸ் அனுப்பியும் உணவக நிர்வாகம் பதில் அளிக்காததால் பிரபல தனியார் உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆக்கிரமிப்பு வீடுகள் கொட்டகைகளை அகற்றியதால் வீடு இல்லாமல் 25 பேர் வீதிகளில் வசித்து வருகின்றனர். பன்னப்பட்டி கிராமத்தில் உள்ள ஏரியை ஒட்டியுள்ள பகுதியில் மாதையன் சரசு குடும்பத்தைச் சேர்ந்த 25 பேர் வசித்தனர். அவ்விடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்வதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் நீர்நிலை மற்றும் மயான ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து அங்குள்ள ஆக்கிரமிப்பு வீடுகள் கட்டிடங்கள் அகற்றப்பட்டன. வீடுகளை இழந்த மாதையன் சரசு குடும்பத்தினர் 25 பேர் வீடுகள் இடிக்கப்பட்ட இடத்திலேயே வெட்டவெளியில் கட்டாந்தரையில் வாழ்ந்து வருகின்றனர். உங்களுக்கு இடம் காக்காம நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்னு தாரை மேடமும் தலைவரும் சொன்னதுனால நாங்க அவங்க பேச்சு நம்பி இருந்ததுனால அவங்க வந்து எடுத்ததே நேற்று வந்து எங்களுக்கு பிரஸ் மீடியா போலீஸ் எல்லாம் வந்த பின்னாடிதான் எங்களுக்கே தெரியும் இந்த இடம் எடுக்கிறதா எங்களுக்கு ஒரு இது கூட சொல்லவே இல்லை. அவங்க பார்த்தா வந்தாங்க ஒரு 6 பேர் இருந்தோம் நாங்க 6 லேடிஸ மட்டும் வலுக்கட்டாயமா இழுத்து வேன்ல போட்டுட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. இங்க ஜென்ஸ் 3 பேர் லாக் ஆயிட்டாங்க. ஜென்ஸ் வந்து எதுவுமே எடுக்க விடல. கோயில் வீடு இருந்துச்சு 3 வீடு இருந்துச்சு பட்டிங்க 3 போட்டிருந்தோம் ஆடு மாடெல்லாம் நிறைய இருந்துச்சு 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பன்னிங்க இருந்துச்சுன்னா ஒரு 60 பன்னிங்க இருந்துச்சு அதெல்லாம் அப்படியே இடிச்சதுல 2-3 பன்னி அப்படியே இறந்துருச்சு மற்றதெல்லாம் பயந்து எல்லாம் ஓடி போயிருச்சு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரேஷன் கடைகளில் பேடிஎம் மூலமாக பணம் செலுத்தும் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் தொடக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ரேஷன் கடைகளில் 1 கிலோ தக்காளி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தையும் ஆட்சியர் தொடக்கி வைத்தார். முதல்கட்டமாக 350 கடைகளில் பேடிஎம் மூலமாக பணம் செலுத்தும் திட்டம் தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் 1,091 கடைகளுக்கு திட்டம் விரிவுபடுத்தப்படும் எனவும் ஆட்சியர் மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார். நாகை அருகே திருக்குவளை அரசு பிற்படுத்தப்பட்ட நல மாணவியர் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவியர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. அஞ்சுகம் முத்துவேலர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 55 மாணவியர்கள் தங்கி படித்து வருகின்றனர். இவர்கள் பள்ளியில் வழங்கப்பட்ட இட்லி சாம்பார் சாப்பிட்டிருக்கிறார்கள். அதில் 16 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அவர்கள் உடனடியாக திருக்குவளை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். நிகழ்வை அடுத்து விடுதியில் வட்டார சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனா்.
ஆடிப்பெருக்கு நாளில் பவானிசாகர் அணையை பார்வையிட பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆடி 18ஆம் தேதியன்று பவானிசாகர் அணையின் மேல் பகுதிக்கு பொதுமக்கள் சிறப்பு அனுமதி வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கு நாளில் பவானிசாகர் அணையை பார்வையிட பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதுகாப்பு கருதி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என கூறியுள்ள நீர்வளத்துறை அதிகாரிகள் பவானிசாகர் பூங்கா வழக்கம்போல் திறந்திருக்கும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 4வது ஆண்டாக தடை தொடர்வதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள சுற்றுலா விடுதிகள் அனைத்தும் வரும் 5ஆம் தேதி வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 5ஆம் தேதி முதுமலை தெப்பக்காடு யானை முகாமிற்கு வருகை தரவுள்ளார். இதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் குடியரசுத் தலைவரின் வருகையொட்டி முதுமலையில் வனத்துறை மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் சுற்றுலா விடுதிகள் அனைத்தும் 5ஆம் தேதி வரை மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் யாரும் 5ஆம் தேதி வரை விடுதிகளில் தங்குவதற்கு அனுமதி கிடையாது எனவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தென்னை நார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அரசம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ரங்கன் என்பவர் நடத்தி வரும் தென்னை நார் தொழிற்சாலையில் நேற்று இரவு திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவலின் பேரில் அங்கு சென்ற தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் தீ விபத்தில் தொழிற்சாலையில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தீ விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையில் ஆய்வுக்காக சென்றிருந்த ரயில்வே அதிகாரிகளிடம் முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் சரமாரி கேள்வியை எழுப்பிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் தொடர்பாக திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது அவரை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் பி கல்யாணம் சுற்றுவட்டார பகுதிகளில் ரயில்வே துறை சார்பில் பணிகள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் ரயில்வே திட்டங்கள் குறித்தும் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். இதற்கு பதிலளிக்க திணறிய ரயில்வே அதிகாரிகள் கோரிக்கை தொடர்பாக மனுக்களை பெற்றுச் சென்றனர். விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களை வைக்க இடமில்லாததால் விவசாயிகள் காத்திருக்க வேண்டிய அவலம் நீடிக்கிறது. விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நாள்தோறும் விவசாயிகள் 7000 முதல் 10000 மூட்டை வரை விளைபொருட்களை எடுத்து வந்து விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் கொள்முதல் செய்யப்பட்டும் பொருட்கள் எடுத்துச் செல்லப்படாததால் அங்கு மேற்கொண்டு பொருட்களை வைக்க இடம் இல்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக விவசாயிகள் விளைபொருட்களை திறந்த வெளியில் வைக்க வேண்டிய சூழல் எழுந்துள்ளது. இதனால் விளைபொருட்கள் மழையில் நனையும் அபாயம் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் சுருளி அருவி பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. கம்பம் அடுத்துள்ள சுருளி அருவிக்கு செல்லும் பகுதியில் சில தினங்களாக குட்டிகளோடு காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். மேலும் யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வனத்துறையினரின் இந்த அறிவிப்பால் அருவியில் குளிக்க வரும் பக்தர்கள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் செல்கின்றனர். விடுப்பு என்ற சொல்லை காதில் மட்டுமே கேட்பதாக சேலத்தில் மன அழுத்தத்தை போக்கும் பயிற்சி வகுப்பில் காவலர்கள் தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை சார்பில் லைன்மேடு பகுதியில் மன அழுத்தத்தை போக்கும் பயிற்சி நடத்தப்பட்டது. அதில் காவலர்களுக்கு பணிச்சுமை காரணமாகவும் குடும்ப பிரச்சினைகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை எவ்வாறு குறைப்பது என்பது குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே உள்ள சானல் கரை சாலை பயணிக்க இயலாத வகையில் உள்ளதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். நெய்யார் இடதுகரை கால்வாயை ஒட்டியுள்ள சானல் கரை சாலையை தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன் பெய்த பெருமழையில் சானல் கரை சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன்பின் இச்சாலை சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து அமைச்சர் மனோ தங்கராஜனும் கேட்டதற்கு தற்போதுள்ள ஒப்பந்ததாரர் சாலை பணிகளை தாமதப்படுத்துவதாகவும் வேறு ஒரு ஒப்பந்ததாரர் மூலம் பணிகளை முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்ப ஏற்கனவே இருக்கிறதே பாதிப்பு தான். அது வந்து ரோடு இப்ப நம்ம வந்து ரோடு ஒரு பைக் கூட போக முடியாது, ரொம்ப இடிஞ்சிருக்கு. இனி இது ஃபியூச்சர்ல மழை பெஞ்சா இங்க இருக்க பக்கத்துல இருக்க 2-3 வீடு கண்டிப்பா இடிஞ்சு விழுந்துடும். எங்களுக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும்.
இந்த பாதை வழியே எந்த வாகனம் கொண்டு போக முடியல. இப்ப வந்துட்டு நடந்து போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கழிவுநீர் கால்வாயில் ஆர்டிஐ மனுக்கள் மற்றும் அதிகாரிகளின் கடிதங்கள் வீசப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகம் பின்புறத்தில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள், ஆர்டிஐ கடிதங்கள், அலுவலர்களின் விடுப்பு கடிதங்கள் உள்ளிட்டவை எரிந்த நிலையில் இருந்தன. இதனை கண்ட சமூக ஆர்வலர்கள் ஆய்வுக்காக வந்திருந்த சார் ஆட்சியர் ஸ்ருதன் ஜெயனிடம் காண்பித்து புகார் அளித்தனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு அருகே மிளகாய் பொடி தூவி 600,000 ரூபாயை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வலசை கவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் வங்கியில் அடகு வைத்த நகைகளை மீட்பதற்காக 600,000 ரூபாயை எடுத்துக் கொண்டு வரும்போது எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த தம்பதி கையில் இருந்த மிளகாய் பொடியை முகத்தில் தூவியுள்ளனர். அப்போது விவசாய நிலத்தில் மறைந்திருந்த இருவர் அவரை வாகனத்திலிருந்து கீழே தள்ளி பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை அவிநாசி சாலையில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டுபவர்களை கண்டறிவதற்காக மட்டுமே என காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் கோவையில் மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் இவ்வாறு தெரிவித்தார். போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்க மட்டுமே கேமராக்கள் வைக்கப்பட்டிருப்பதாகவும் பொதுமக்களை அச்சுறுத்துவதற்காக வைக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சுங்கம் பகுதியில் 13 கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது அடுத்த வாரம் முதல் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் பாலகிருஷ்ணன் கூறினார். கோவை ஆலந்துறை பகுதி அருகே மணல் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நொய்யல் ஆற்றுப்படுகையில் அரசு அனுமதியின்றி மணல் எடுப்பதாக கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டபோது கதிர்வேல், ராகுல் ஹுசேன் மற்றும் நபி ஹுசேன் ஆகிய 3 பேர் மணல் எடுத்துக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மூவர் மீதும் புகார் அளித்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரியை பறிமுதல் செய்தனர். மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் உரிமையாளர் சுகுமார் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே ஆவலிப்பட்டி கோயில் திருவிழாவில் வழுக்கு மரத்தில் ஏறும் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. திருவிழாவில் மாவிளக்கு, அக்னி சட்டி ஏந்தி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். அதன் தொடர்ச்சியாக 80 உயரமுள்ள வழுக்கு மரத்தில் ஏறும் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு வழுக்கு மரத்தில் ஏறினர். அதில் ரமேஷ் என்ற இளைஞர் 3rd ஆண்டாக போட்டியில் வெற்றி பெற்றார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நஞ்சப்ப கவுண்டன் புதூர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று வாடகைக்கு கிடங்கு ஒன்றை எடுத்து அங்கு வாழைக்காய், தேங்காய் மற்றும் காய்கறிகள் என 10 காய்கறிகளை இருப்பு வைத்துள்ளது. கிடங்கில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் மலமளவென மற்ற இடத்திற்கும் பரவியது. இதில் கிடங்கில் இருந்த காய்கறிகள் அனைத்தும் எரிந்து வீணாகின. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். முன்னதாக கிடங்கு வந்தபோது தீயணைப்பு வாகனம் நடுவழியில் பழுதாகி நின்றது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே சாலையில் திரைப்பட துணை நடிகர் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மேட்டூரைச் சேர்ந்த மோகன் என்பவர் பல்வேறு திரைப்படங்களில் துணை நடிகராக நடித்துள்ளார். முறையாக சினிமா வாய்ப்புகள் கிடைக்காததால் அவர் வறுமையின் காரணமாக திருப்பரங்குன்றம் பெரிய ரத வீதியில் யாசகம் எடுத்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் வீதியில் இறந்து கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அங்கு சென்ற காவலர்கள் இறந்த மோகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சி அருகே விபத்து ஏற்படும் முன் சேதமடைந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டியை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 40 முன்பு கட்டப்பட்ட தொட்டியின் தூண்கள் சேதமடைந்து சிமெண்ட் பூச்சிகள் உதிர்ந்து காணப்படுகின்றன. எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விடும் நிலையில் உள்ள இந்த தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டியை கட்டித்தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் முருங்கைக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தற்போது 1 முருங்கை 15 முதல் 25 வரை மட்டுமே ஏலம் போகிறது. 1 முருங்கை 40 மேல் விற்றால் மட்டுமே லாபம் கிடைக்கும் என்றும் இப்போதைய விலை உரம் வைக்கும் செலவுக்கே கட்டுப்படியாகவில்லை என்றும் விவசாயிகள் கூறுகின்றனர்.
எனவே முருங்கைக்கு கூடுதல் விலை நிர்ணயம் செய்யக்கோரி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனா்.